அனைவருக்கும் வணக்கம். கால்பந்து வலயத்தில் இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஐரோப்பிய கிண்ண முதல் சுற்றுப் போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைய தினம் ஓய்வு நாள். நாளைய தினம் ரவுண்ட் 16 என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது சுற்றுப் போட்டியின் முதல் போட்டி நடைபெறப் போகின்றது. மீண்டும் ஒரு தடவை இந்த ரவுண்ட் 16 போட்டிகள் பற்றிய முழுமையான விவரத்தினை அல்லது போட்டிகள் பற்றிய விவரத்தினை தந்துவிடுகின்றேன். அந்த வகையில் நாளைய தினம் 26 இரவு 9:30 வேல்ஸ் டென்மார்க் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. 27 அதிகாலை 12:30 நடைபெறப் போகின்ற போட்டி இத்தாலி மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும், 27 இரவு 9:30 நெதர்லாண்ட்ஸ் செக் குடியரசு அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெறப் போகின்றன. 28 அதிகாலை 12:30 பெல்ஜியம் போர்த்துக்கல் அணிகளுக்கு இடையிலான போட்டி, அதே தினம் இரவு 9:30 குரேஷியா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. பிரான்ஸ் சுவிஸ்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 29 அதிகாலை 12:30, அன்றைய தினம் 9:30 இங்கிலாந்து ஜெர்மனி அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெறப் போகின்றன. ஜூன் மாதம் 30 12:30 அதாவது அதிகாலை 12:30 ஸ்வீடன் யுக்ரைன் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறவிருக்கின்றது. கோப்பா அமெரிக்கா போட்டிகளை பொறுத்தவரையில் இரண்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைய தினம் அதிகாலை பொழுதில் நடைபெற்ற இரண்டு போட்டிகளாக இவை அமைந்திருக்கின்றன. பொலிவியா மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியும், சில்லி மற்றும் பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும் இந்த போட்டி நடைபெற்றிருக்கின்றது. இந்த போட்டியின் அடிப்படையில் குழு ஏயிலிருந்து ஒரு அணி வெளியேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்ற 4 அணிகளும் இப்பொழுது தங்கள் இடங்களை உறுதி செய்திருக்கின்றன அல்லது அடுத்த சுற்றுக்கு தெரிவாகின்ற நிலைமையை உறுதி செய்திருக்கின்றன. இனி நடைபெற போகின்ற போட்டிகள் மூலமாக தங்கள் இடங்களை அவர்கள் உறுதி செய்வார்கள். அந்த வகையில் பொலிவியா மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் உருகுவே அணி 2-0 என வெற்றி பெற்றிருக்கின்றது. பொலிவியா அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை இழந்திருக்கின்றது. சில்லி பரகுவே அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் பரகுவே அணி 2-0 என்ற ரீதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஜூன் மாதம் 29 பொலிவியா அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டியும், உருகுவே பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெறவிருக்கின்றன. சில்லி அணி தங்களுடைய 4 போட்டிகளையும் நிறைவு செய்திருக்கின்றார்கள். குழுநிலையை பொறுத்தவரையில் அர்ஜென்டினா அணி 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்று அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது. பரகுவே அணி 3 போட்டிகளில் 6 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சில்லி அணி 4 போட்டிகளில் 5 புள்ளிகள், உருகுவே அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். பொலிவியா அணி 3 போட்டிகளில் புள்ளிகள் எதனையும் பெறவில்லை. அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் கூட அவர்களுக்கு அதிகூடிய புள்ளிகளாக 3 புள்ளிகளே கிடைக்கும். எனவே 4வது இடத்திற்கு அவர்களால் வர முடியாது என்கின்ற காரணத்தில் அவர்கள் இந்த தொடரை வெட்டி பொழுது முற்றுமுழுதாக வெளியேறியிருக்கின்றார்கள். கோப்பா அமெரிக்கா போட்டிகள் மீண்டும் இனி 28 ஆரம்பமாகவிருக்கின்றன. குழு பிஇக்கான போட்டிகள் நடைபெறப் போகின்றன. 2 போட்டிகள் அதிகாலை 2:30 நடைபெறப் போகின்ற போட்டிகளாக இவை அமையப் போகின்றன. பிரேசில் எக்குவாடர் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், வெனிசுலா பேரு அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவும் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. குழு பியில் இருந்து பிரேசில் அணி அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவதை உறுதி செய்திருக்கும் அதே வேளையில் மற்றைய 4 அணிகளும் தங்களுக்கான வாய்ப்பை கொண்டிருக்கின்றன. வெளியேற்றப்படப் போகின்ற அணி எது என்பது நடைபெறப் போகின்ற போட்டிகளின் அடிப்படையிலேயே தெரியும் என்பது இங்கே முக்கியமான விடயமாக அமைகின்றது. மீண்டும் போட்டிகள் ஆரம்பித்ததும் கால்பந்து வலயத்தில் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.